நண்பர்களே இன்னைக்கு உங்களை சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த தளத்துக்கு நீங்கள் வந்ததுக்கு நன்றி உங்களுக்காக ஆண்டவர் நிறைய விஷயங்களை வச்சுருக்கிறாருன்றதை உங்ககிட்ட பகிர்ந்துக்க நான் விரும்புகிறேன் இன்னைக்கு உங்க கூட நான் பேச வேண்டிய விஷயத்துக்குள்ளே போறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை சொல்லிக்க விரும்புகிறேன் நீங்கள் ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் யூடியூப் மூலமாக என்னை ஃபாலோ பண்ணி என்னோட பதிவில் நீங்கள் பெறலாம் தினமும் என்னோட பாட்காஸ்ட் நீங்கள் கேட்கலாம் ஆண்டவரோட கிருபையில் அதெல்லாம் நல்ல கிரியை செய்து வர்றதை நான் பார்க்குறேன் நீங்களும் அதை தினமும் கேளுங்கள் நிச்சயமாக அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும்னு என்னால் சொல்ல முடியும் ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோடய யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க ஃபீல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்ட்டையும் நீங்கள் தினமும் கேட்கலாம் டபிள்யூ 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 டாட் ஜான் கிஃப்டா டாட் காம் அப்படின்ற என்னோட வெப்சைட்லையும் இதெல்லாமே இருக்கும் நாம நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்களில் நம்மளை பத்தியே எப்படி நினைக்கிறோம்னா நான் சொல்லிக்கிற அளவுக்கு பெருசாக எதையும் இதுவரை சாதிச்சிடல நான் ரொம்ப சாதாரணமான ஆள் எனக்கு பெரிய செல்வாக்கு எதுவும் இல்லை பிரபலமான நபராகவும் நான் இல்லை பெரிய விதத்தில் என்னால் எந்த விஷயத்திலையும் தாக்கத்தை ஏற்படுத்த முடியல ரொம்ப சாதாரணமான ஒரு மனுஷனாக தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு நம்ம நினைக்கலாம் நம்மளை பற்றியே நாம குறைவாக சிந்திக்கிறோம் என்னால பெருசா எந்த சாதனையும் பண்ண முடியாது ஒரு சராசரி மனுஷனாக தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு நம்ம நினைக்கலாம் ஆனா நான் இன்னைக்கு ஒன்னு சொல்றேன் மற்ற மனுஷங்களோட பார்வையில உங்களை பத்தி எப்படி ஒரு எண்ணத்தை கடவுளால உருவாக்க முடியுங்கிறத நீங்க யோசிச்சே பார்க்க முடியாது சில நேரங்களில் நம்முடைய எதிரிகளை மற்ற மனுஷர்களை நம்ம பார்த்து அவங்க என்ன ஒரு முட்டாள்னு தானே நினைப்பாங்க என்கிட்ட கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லை என்ன அவங்க தானே நினைப்பாங்க அப்படின்னு நாமளே யோசிச்சுக்கிறோம் ஆனா நான் என்ன சொல்றேன் திரைக்கு பின்னாடி ஆண்டவர் எப்படி செயல்பட்டுட்டு இருக்கிறாருன்றது உங்களுக்கு தெரியாது உங்களை பத்தி ஆண்டவர் அவங்களை எப்படி நினைக்க வைக்கிறாருன்னு உங்களுக்கு தெரியாது உங்களை பத்தி அவங்க எப்படி கேட்க போறாங்கன்னு உங்களுக்கு தெரியாது அந்த மக்கள் உண்மையிலேயே உங்களை எப்படி பாக்குறாங்கன்னு உங்களுக்கு தெரியாது வேதத்திலிருந்து ஒரு பகுதியை சுட்டி காட்டி தொடர்ந்து நான் பேச விரும்புறேன் ரெண்டு ராஜாக்கள் ஏழாம் அதிகாரத்தில் அந்த பகுதி இருக்கு நான்கு குஷ்டரோகிகள் இருக்கிறாங்க அவங்க நகரத்துக்கு வெளியில் இருக்கிறாங்க அந்த காலத்தில் குஷ்டரோகிகளை ஊருக்குள்ளே விடாமல் ஒதுக்கி வச்சிருந்தாங்க அவங்க நகரத்துக்கு வெளியில தான் தனியாக குடியிருக்கணும் அவங்கள யாரும் தொடமாட்டாங்க அந்த காலக்கட்டத்தில் நகரத்தில் ஒரு பெரிய பஞ்சம் ரொம்ப மோசமான நிலைமை அந்த குஷ்டரோகிகள் தங்களுக்குள்ள பேசிக்கிட்டாங்க நாம இங்கேயே இருந்தாலும் பசியில் சாகத்தான் போகிறோம் ஊருக்குள்ளே போனால் அவங்க நம்மளை கொன்று போட்டுருவாங்க சாகத்தான் போறோம் நாம ஏன் எதிரியோட முகாமுக்கு போக ஒரு முயற்சி எடுக்கக்கூடாது அவங்க நம்மளை வாழ விட்டால் வாழ்கிறோம் இல்லைன்னா சாவோம் இப்படி அவங்க ஒரு முடிவு எடுத்து முற்றுகை போட்டிருந்த எதிரியோட முகாமுக்கு போனாங்க வசனம் ஐந்து பாருங்க சீரியருடைய இராணுவத்திற்கு போக இருட்டோட எழுந்திருந்து சீரியருடைய பாளையத்தின் முன்னணியில் வந்தார்கள் அங்கே ஒருவரும் இல்லை ஆறாம் வசனம் ஆண்டவர் சீரியரின் இராணுவத்திற்கு ரதங்களின் இறைச்சலையும் குதிரைகளின் இறைச்சலையும் மகா இராணுவத்தின் இறைச்சலையும் கேட்க பண்ணினதினால் அப்படின்னு அந்த வசனம் தொடர்ந்து போகுது கவனிங்க அவங்க ரதங்கள் குதிரைகள் ராணுவத்தோட சத்தத்தை கேட்கறாங்க ஆண்டவர் தான் அதை கேட்கப்படுறாரு அந்த நாலு குசுரோகிகள் தான் அந்த முகாமை நோக்கி வந்தாங்க ஆனா கர்த்தர் ஒரு பெரிய ராணுவம் அவங்கள நோக்கி வர்ற மாதிரியான ஒரு சத்தத்தை அந்த சீரிய ராணுவத்தார் கேட்கும்படி பண்ணினார் இன்னைக்கு நீங்க உங்களை குறைச்சி மதிப்பிட்டு இருக்கலாம் உங்களோட பார்வையில் நீங்க உங்களை மதிப்பிடலாம் உங்களுக்கு இருக்கிற குறைகள் வரம்புகள் இதெல்லாம் யோசிச்சு சொல்லிக்கிற அளவுக்கு நான் பெரிய ஆளு இல்லை நான் ரொம்ப சாதாரணமான ஆள் என்கிட்ட எதுவும் இல்ல நான் பெரிய சாதனை எதுவும் பண்ணிடல என் கையில ஒண்ணும் இல்ல கொடுக்கிற அளவுக்கு என்கிட்ட எதுவும் இல்ல நான் ரொம்ப சாதாரணமான மனுஷன் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க உங்களை பத்தி உங்களோட எதிரி அல்லது மற்ற மனுஷங்க என்ன கேட்கணும்னு கர்த்தர் தான் முடிவு பண்றாரு கர்த்தர் இப்படியான சத்தத்தை அவங்களை கேட்க வைக்க போறாருன்றது உங்களுக்கு தெரியாது இந்த உலகத்துக்கிட்ட இல்லாத ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமை உங்களுக்கு இருக்கு மற்ற ஜனங்களுக்கு இல்லாத ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட சகாயம் உங்களுக்கு உண்டு சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் உங்க பக்கம் இருக்கிறார் பரலோகம் உங்களுக்கு பின்னாடி ஆதரவா நிக்குது கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமானவர் உங்களுக்காக நிற்கிறார் நீங்க ஒருவேளை உங்களை பத்தி ரொம்ப சாதாரணமா நினைச்சிட்டு இருக்கலாம் ஆனா மற்ற ஜனங்கள் உங்களை ஒரு மிகப்பெரிய இராணுவமா நினைக்கக்கூடும் நான் ஒரு சாதாரண வெட்டுக்களின்னு நீங்க நினைக்கலாம் அப்படிதான் இஸ்ரவேல் புத்திரர்கள் தங்களோட எதிரிகள் தங்களை பத்தி நினைக்கிறதா இவங்களே யோசிச்சுக்கிட்டாங்க ஆனா வேதம் என்ன சொல்லுது எதிரிகள் இஸ்ரவேலர்களை பார்த்து பயந்தாங்க கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆதரவா நிக்கிறாரு செயல்படுறாருன்னு அப்படின்னு அவங்க கேள்விப்பட்டிருந்தாங்க உங்களை பத்தி மற்ற மனுஷங்க என்ன கேட்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியாது உங்களை பத்தி மற்ற மனுஷங்க என்ன நினைக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியாது நீங்க சாதாரணமான மனுஷன் நான் உங்களோட பார்வையில தெரியலாம் கண்ணாடியில் நீங்களே உங்களை பார்த்து நான் ஒன்றுமே இல்லை என்கிட்ட சொல்லிக்கிற அளவுக்கு எதுவும் இல்லை சொல்கிற அளவுக்கு நான் எதுவும் பெருசாக பண்ணிடல அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனால் மற்ற மனுஷங்க உங்களை பற்றி என்ன கேள்விப்படுறாங்கன்றது உங்களுக்கு தெரியாது மற்ற மனுஷங்க உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்றது உங்களுக்கு தெரியாது அவங்க உங்களுக்கு எப்படி பயப்படுறாங்கன்னு உங்களுக்கு தெரியாது உங்க மேலே ஆண்டவருடைய கரம் இருக்கிறத அவங்க பார்ப்பாங்க உங்களோட ஆண்டவர் இருக்கிறத அவங்க பார்ப்பாங்க அவங்க உங்களை எப்படி பார்ப்பாங்கன்றது உங்களுக்கு தெரியவே தெரியாது இன்னைக்கு நீங்க அவ்வளவுதான் என் வாழ்க்கை முடிஞ்சிருந்து நினைக்கிறீங்களா உங்களை நீங்களே பார்த்து எதிர்மறையா யோசிக்கிறீங்களா இன்னைக்கு உங்களுக்கான ஒரு அறைக்குவல் தான் இது உங்களுக்கு ஒரு சகாயம் இருக்கிறத புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமை இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சகாயம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அபிஷேகம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு ஆற்றல் இருக்கிறத புரிஞ்சுக்கோங்க மக்கள் உங்களை பத்தி கேள்விப்படுறது பாக்குறது யோசிக்கிறது அதை எல்லாம் உங்களுக்கு தெரியாது உண்மையில நீங்க சாதாரணமான நபரா இருக்கலாம் ஆனா நீங்களும் நானும் சாதாரணமான நபர்கள் அல்ல நமக்குள்ள இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை கொண்ட ஆண்டவர் வாழ்றாரு நாமளும் இயற்கைக்கு அப்பாறுபட்ட ஒரு வாழ்க்கை வாழ அவர் நமக்கு உதவுவார் என் வாழ்க்கையிலிருந்து ஒரே ஒரு உதாரணத்தோடு இதை முடிக்க விரும்புகிறேன் நிறைய நேரங்கள்ல என்னோட தோற்றத்தை வச்சு நிறைய பேர் என்ன உதாசனப்படுத்துவாங்க அவமானப்படுத்துவாங்க நீ பேச வந்து நின்னப்ப இவன் என்ன பேச போறான்னு கூட நினைச்சிருக்கேன் அப்படின்னு நேராகவே என்கிட்ட சொல்லுவாங்க சில நேரங்கள்ல மக்கள் உங்களை ஒதுக்கி வைக்கலாம் எதிர்மறையா பேசலாம் நீங்களும் உங்களை பத்தி அப்படியே கூட நினைக்கலாம் நான் சாதாரணமாக தான் இருக்கிறேன் மத்தவங்க என்ன தானே நினைப்பாங்க அப்படின்னு யோசிக்கலாம் ஆனா கர்த்தர் உங்களில் கிரியை செய்யறப்ப அது வேற மாதிரி இருக்கும் சில நேரங்களில் அடுத்தவங்க என்னை பார்க்குற விதத்துல கூட நான் என்ன பார்த்துருக்க மாட்டேன் அவங்க ஆண்டவரோட கரம் என் மேல இருக்கிறத பார்த்துருக்குறாங்க அவங்க என்ன கனப்படுத்துறாங்க ஆண்டவரை மகிமப்படுத்துறாங்க நம்மளை நாமே தாழ்வை நினைச்சுக்கிறதுக்கு பதிலாக நம்ம கர்த்தாதி கர்த்தரோட பிள்ளைங்க அதனால நாம நம்மளை சரியான விதத்தில் பார்க்க கத்துக்கணும் அந்த ஒரு உறுதிப்பாட்டோட நெஞ்சுறத்தோட நாம ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற நோக்கத்தை நிறைவேற்றுற விதத்தில் நடந்துக்கணும் ஐ மீன் கர்த்தவங்களை உங்களுடைய பகுதிகளில் பிரசங்கிக்க என்னை அழைக்க நீங்க விரும்பினா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற இமெயில் மூலமா என்ன நீங்க தொடர்பு கொள்ளலாம் பிரியமானவங்களே இந்த செய்தி மூலமா நீங்க உற்சாகம் அடைஞ்சிருப்பீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன் திரும்பவும் ஞாபகப்படுத்துறேன் நீங்க ஜான் கிப்டா அப்படின்ற என்னோட இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் யூடியூப் மூலமா என்னை ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகளை பெறலாம் ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலில் தினமும் பார்க்க மறக்காதீங்க ஃபியூஎல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்கள் தினமும் கேட்கலாம் பாட்காஸ்ட் எபிசோடுக்கு நீங்கள் உங்களோட ரேட்டிங் ரிவ்யூ கொடுத்து ஷேர் பண்ண மறக்காதீங்க டபிள்யூ டபிள்யூ டாட் ஜான் கிஃப்டா டாட் காம் அப்படின்ற என்னோட வெப்சைட்லையும் இது எல்லாமே இருக்கும் இந்த ஊழியத்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்து மற்றவங்களுக்கும் இதே ஆசீர்வாதம் சேரணும்னு விரும்பினா நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து ஆண்டவரோட ராஜ்யத்தை கற்ற இந்த பணியை உங்களோட நிதி ஆதரவு மூலமாகவும் தாங்கலாம் கூகுள் பே அல்லது நெட் பேங்கிங் அல்லது பேபால் மூலமா நீங்க ஆதரவு தரலாம் எல்லா விவரங்களையும் டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க பார்க்கலாம் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பாராக